வணக்கம், நான் உங்கள் இது தமிழ் கியூ. இந்த வீடியோவில் தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் வர காரணமாக இருந்த சங்கரலிங்கா பற்றியும், தமிழ்நாடுங்கிற பேரை எதிர்த்த காமராஜர் பற்றியும், அப்புறமா தமிழ்நாடு பேர் கொண்டு வந்த அண்ணா பற்றியும் பார்க்க போகிறோம். அண்ணா பற்றி பேச பார்க்க போகிறதில்ல, சங்கரலிங்காவை எதிர்த்த காமராஜர், இதுதான் இப்போதைக்கு பேச வேண்டிய டாபிக். காமராஜர் சங்கரலிங்காவை எதிர்த்தாரா அப்படின்னு கேள்வியில், அவர் பெரிய அளவில் எதிர்க்கல. நான் போவேன், அவர் வினாவது இருக்கும்போது இவர் வந்து பெரிய அளவில் ஆதரவு தெரிவிக்கல. இருந்தாலும் அவர் தான் ஆட்சியில் இருந்தார், தமிழ்நாடுங்கிற பேரா அவர் நினைச்சிருந்தா ஈஸியாக கொண்டு வந்திருக்க முடியும். ஏன்னா மத்தியில் வந்து காங்கிரஸ் ஆட்சி இருக்கு. ஆனால் அதை செய்யாமல் தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் வந்து தேவையில்லாத ஒன்று. மெட்ராஸ் அப்படிங்கிற விஷயம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் இருக்கும். அதனால் வந்து மெட்ராஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் காமராஜர். காமராஜரை பற்றியும் சங்கரலிங்கா பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாம உதய் இது தமிழ் கியூ. 13/10/1956 உயர் நீத்தவர் காவே சங்கரலிங்கனார். இவர் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் சொல்லக்கூடிய உயர் நீத்த போராளி ஆவார். தமிழ்நாடு என்ற பெயர் வழங்குறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆந்திராவில இருந்து 1953 விசால ஆந்திரா அப்படின்னு சொல்லி அது வேணும், எங்களுக்கு விசால ஆந்திரா வேணும்னு சொல்லி கேட்டு உயிர் போட்ட புனிதவர் வந்து பொட்டி ஸ்ரீராமலு. அவரு போலவே சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடுன்னு பெயர் சொல்லணும், எல்லாரும் தெரிஞ்சு போனதுக்கப்புறம் நம்மளும் மெட்ராஸ்னு வச்சுக்கணும், நம்ம தமிழ்நாடுன்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டவர் தான் நம்ம சங்கரலிங்கா. மொழிவழி மாநிலம் அமைக்கணும், மொழிவழி தமிழ் மாகாணம் கோரி வந்து உண்ணாநிலை போராட்டம் நடத்தினார். அப்போ வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர் காமராஜர், அங்கே மத்தியில் இருந்தவர் வந்து ராஜீவ்காந்தி. 1955 சென்னை மாகாணம் மொழிவழி மாநிலம் பிரிக்கும், மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் என்ன வலுவாக கோரிக்கை இருந்தது. அது நேரத்தில் அது பிரித்ததுக்கு அப்புறமாகவும் சென்னை வந்து ஆந்திராவுக்கா தமிழ்நாட்டுக்கா சொந்தம், எதுக்காக சொந்தம் அப்படிங்கிற சண்டையும் நடந்துகிட்டே இருந்துச்சு. தமிழ்நாடுன்னு பேர் சொல்ல கொண்டி வந்து அப்போ கோரிக்கை வச்சவர் வந்து நிறைய பேர் கோரிக்கை வச்சாலும் இவர் வந்து அதுக்காகவே உண்ணாவிரதம் இருந்தார். உண்ணாவிரதம் இருந்து 76 முடிவில், அதாவது இன்னைக்கு அவர் இறந்தார். 10/10/1956 வந்து அவங்க உடம்புநிலை சரியாமல் போயிடுச்சு. ஆனால் அவர் வந்து எல்லாரும் உண்ணாவிரதத்தை கைவிடும்படி நிறைய பேர் கேட்டாங்க. கம்யூனிஸ்ட் தலைவர்களும் நிறைய திமுக தலைவர்களும் வந்து அவங்க வந்து கேட்டாங்க. ஆனால் அவர் வந்து அதை மறுத்துட்டாரு. உயிர் செத்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாடுன்னு பேர் மாத்தம்னா நான் வந்து என்னோட மருத்துவ சிகிச்சை நான் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால அவர் வந்து இன்னைக்கு வந்து 1956 இறந்துட்டார். 29/11/1955 தமிழக கழக செயற்குழு கூட்டத்தில் வந்து முதல் முறையா மாப்ப சிவனான தமிழ்நாடுங்க அப்படின்னு பேரை வந்து பேர் சொல்லி சொல்றாரு, அதாவது அறிவிக்கிறாரு. தமிழ் மக்கள் வாழும் பிரதேசம் வந்து மெட்ராஸ் ஸ்டேட் அழைக்கப்படுறத வந்து நான் வந்து எதிர்க்கிறோம். மத்திய மாநில அரசுல வந்து இந்த ராஜ்யத்தோட பேர், அந்த மாநிலத்தோட பேரை வந்து தமிழ்நாடுன்னு மாத்தணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்படுறாங்க. அதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு பேர் மாற்றம் வச்சு 1953 மாப்போசி வந்து சட்டமன்ற மேலவையில் வந்து பதிவு செஞ்சிருக்காருங்கிறது தான் சொல்லணும். 28/3/1956 சென்னை மாகாண சட்டமன்றத்தில் மாநில புனரமைப்பு மசோதா கொண்டு வரப்படுது. அந்த மசோதா விவகாரத்தில் இந்திய பொதுவுரிமை கட்சி தலைவர் சிவானந்தம் வந்து பங்கேற்று தமிழ்நாடு பேர் மாற்ற கோரி தேவையை வலியுறுத்தி பேசுறாரு. அண்டே காமராஜர் காங்கிரஸ் அரசு சென்னை தான், சென்னைனா தான் எல்லாருக்குமே தெரியும், சென்னை எங்க அப்படிங்க பேரை மாத்திட்டோம் அப்படின்னா யாருக்குமே அடையாளம் தெரியாம போயிடும். அதனால சென்னைன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கோரிக்கையை அப்படியே புறக்கணிச்சிச்சு. இப்படியான பேர் மாற்றங்களால் ஒரு பயனும் இல்லை. இது வந்து மக்களோட உணர்ச்சியை தூண்டிவிடக்கூடிய வேலை. 312 10 கோரிக்கைகள் மத்திய அரசோடு தொடர்புடையது என்று நலவலாக பதிலளித்திருக்காரு. மத்திய அரசோடு தொடர்புடையது அப்படிங்கிறதுல மத்திய அரசு தான் பார்க்கணும், இதுல மாநில அரசுக்கு வந்து எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. இவரோட உண்ணாநிலை போராட்டம் 60 கடந்த பிறகும் காமராஜரோட கல்மனம் வந்து கரையல அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு. இதுக்கப்புறமா காங்கிரஸ் ஆட்சியின் கொடுமை கடுமையாகி விட்டது, காந்தியம் மடிந்து கொண்டு வருகிறது, துரோகிகள் ஆட்சியில் உயிரோட வேலைவாய்ப்பும் இல்லை என்று மனம் வெறும்பி எழுதியிருக்காரு. அவர் வந்து தன்னோட சாவுக்கு துணிஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல வேணும். நான் இருந்த பிறகு அக்கட்சியினமையை உடலை ஒப்பிடிக்கும்படியும் சங்கனால் வந்து கேட்டிருக்காரு. மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு உண்ணாநிலையம் தொடர்ந்திருக்காரு. நாளையிடங்கள் ஒடுக்கி 79 வந்து அவர் உயிர் பிறந்துச்சு. 1952 பொட்டி ஸ்ரீராமின் மரணம் தெலுங்கர்களை விழிக்க வைத்தது, ஆந்திரா பெயரில் தனி மாகாணம் கண்டது. ஆனால் சங்கரலிங்கா மனமும் காங்கிரசின் துரோகத்தாலும் திராவிட ஆட்சிகளின் திராவிட நாடு குழப்பத்தாலும் தமிழர்களை தூங்க வைத்தது. அதுக்கப்புறமும் இந்த தமிழ்நாடுங்கிற பேரு வரவே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் சொந்த தொகுதியில காமராஜர் தோற்கடிக்கப்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்து இந்த இதை நம்ம வந்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அண்ணா அப்படிங்கிறவர் தான் இதை உருவாக்கினாரு. இருந்தாலும் அந்த
ஸ்ரீராமலு அப்படிங்கிறவரோட இதை வந்து சென்னையில நினைவு சின்னம் அமைச்சாங்க. ஆனா தமிழ்நாடுங்கிற பேருக்கு வந்து போராடி உயிர் நீத்த இவருக்கு வந்து எந்த நினைவு சின்னமும் அமைக்கவே இல்லை ரொம்ப நாளாவே. அப்புறமா தமிழ்நாடு அரசு கொஞ்சம் நிதி ஒதுக்கி இதை அமைக்கணும் அப்படி சொல்லியிருந்தாங்க, அதை அமைச்சாங்களா இல்லையான்னு கூட பெரிய தெரியல, அந்த அளவுக்கு பெரிய அளவுல இல்ல. நம்ம அண்ணா எம்ஜிஆர் ராமலோட சமாதிகளை வந்து அவங்களோட நினைவுச்சின்னங்களை வந்து நம்ம பெரிய அளவுல பாக்குறோம், ஆனா இவரோட நினைவுச்சின்னங்கள் எங்க இருக்கு என்ன தகவல் கூட எனக்கு இன்னும் கூட தெரியல. நமக்கு நிறைய பேருக்கும் இந்த விஷயங்கள் தெரியாம கூட இருக்கும். இப்படி ஒரு தியாகி, ஒரு போராட்ட ஒரு பொதுநலத்துக்காக போராடின ஒரு தியாகிக்கு நம்ம வந்து என்ன அளவுக்கு மரியாதை கொடுக்கறோம் அப்படிங்கிறது தெரியல. நம்ம கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இது மாதிரி நிறைய வீடியோக்கள் அடுத்ததுல சொல்லலாம்னு இருக்கேன். இது தமிழ் கியூ. நான் பை பை.